மீண்டும் பயிலகம் குழு சார்பாக வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், லினக்ஸ், அதை பற்றி. ஸோ இன்னைக்கு இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றியும் அண்ட் லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நான் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போது ஃபைல் சிஸ்டம்ங்கிற ஹார்ட் ட்ரைவ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்லாஷுங்கிற ஃபோல்டர் நிறையா குட்டி குட்டி ஃபோல்டர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் இருந்திருப்பேன். ஸோ அதை வந்து இதில் நான் உங்களுக்கு இந்த சீரீஸில் சொல்ல போகிறேன். அண்ட் வேறு என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம் நம்ம. லினக்ஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் ஸ்லாஷ். Only root user having the right permission to make changes in slash folder. It is a parent directory for all other system subfolders. A slash the main slash கீழே தான் எல்லா ஃபோல்டர்ஸும் வரும். ஸோ அது அதை வந்து மாடிஃபை பண்ணுற பர்மிஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்லாஷுக்கு இருக்குது, ரூட்டுக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் திங்க் அப்படி, ஏதாவது நம்ம போயிட்டு சேஞ்சஸ் பண்ணும்போது அது வந்து என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாதிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ரூட் அப்படிங்கிறவர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அவர் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் யூசர் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் யூசர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஹோம். ஃப்ரண்ட்டில் ஏன் நான் ஸ்லாஷ் போட்டிருக்கேன்னா ஸ்லாஷுங்கிற ஃபோல்டருக்கு உள்ளே தான் ஹோம் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லாஷ் ஹோம் கொடுத்துருக்கேன். ஹோம் ஃபோல்டர் கண்டெயின்ஸ் நார்மல் யூசர் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் த இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் ஃபோல்டர்ஸ் ஆர் த ஒன்லி ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் தெம். த நார்மல் யூசர் கெனாட் மேக் தி சேஞ்சஸ் இன் எனி அதர் டைரக்டரி. இந்த ஸ்லாஷ் ஹோமில் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசரோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். இப்போ ஒரு சிஸ்டமில் 5 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 யூசரோட ப்ரொஃபைல்ஸ் உள்ளே இருக்கும். அண்டு அவங்க வந்து அது தாண்டி வேறு ஒரு ஃபோல்டரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் இருக்காது. அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன ரைட் பண்ணாலும் அந்த ஃபோல்டருக்கு உள்ள மட்டும்தான் அவங்களுக்கு பர்மிஷன். வெளியில் ஸ்லாஷ் ஹோம்லேருந்து வெளியில் வந்து ஸ்லாஷுக்கு வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லாஷ் பூட். பூட் ஃபோல்டர் கண்டெயின் சிஸ்டம் பூட்டபிள் ஃபைல்ஸ். ஸோ இது நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இப்போ பூட் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரப்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதுதான் பூட் லோடர், லினக்ஸோட பூட் லோடர். இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன். அண்ட் விஎம் லினக்ஸ் கர்னல் ஃபைல். ஸோ கர்னல்லாம் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் விஎம் லினக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டமோட கர்னல் ஃபைல். அண்ட் ஸ்லாஷ் பின். த பின் ஃபோல்டர் கண்டெயின்ஸ் பைனரி ஃபைல் அண்ட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி பை நார்மல் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் யூசரோட கமெண்ட்ஸ். இந்த பின் ஃபோல்டரில் இருக்கிற பைனரி ஃபைல்ஸ், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பைனரி ஃபைல்ஸ் மட்டும்தான் நார்மல் யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியும், மற்ற கமெண்ட்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பின்னில் இருக்கிற கமெண்ட் மட்டும்தான் நார்மல் யூசரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸ்லாஷ் எஸ் பின். த பின் ஃபோல்டர் கண்டெயின்ஸ் பைனரி ஃபைல் அண்ட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி பை ரூட் யூசர். எஸ் சூப்பர் யூசர் பின், அதான் எஸ் பின். ஸோ இந்த பின் எஸ் பின்னில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோல்டர் உள்ள இருக்கிற ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இடிசி. திஸ் ஃபோல்டர் கண்டெயின்ஸ் சிஸ்டம் அண்ட் சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோல்டர். நீங்கள் நாளைக்கு சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறீங்க இல்லை சிஸ்டமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லாஷ் இடிசி உள்ளே போய் ஏதாவது ஒரு ஃபைலை கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ சர்வர் அட்மினா லினக்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லாஷ் இடிசியோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். And slash dev, this folder contains system device file information, example RAM, hard disk, etc. So in the system devices information and file ellame pathina
இந்த ஸ்லாஷ் டிவி, டிவிங்கிறது டிவைஸ் அப்படின்னு அந்த ஃபோல்டர் தான் இருக்கும். அண்ட் ஸ்லாஷ் ப்ராஸ், திஸ் ஃபோல்டர் யூஸ் டு ஸ்டோர் த சிஸ்டம் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். சிபியு எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு, மெமரி எந்த அளவுக்கு யூசேஜ் ஆகிட்டுருக்கு, என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு அதில் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர் உள்ள இருக்கும். ஸ்லாஷ் எம்என்டி இட்ஸ் அ டெம்பரரி மவுண்ட் பாயிண்ட் ஃபோல்டர் ஃபார் ஃபைல் சிஸ்டம். ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்லாஷ் எம்என்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு டெம்பரரி மவுண்ட் பாயிண்ட். ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம கனெக்ட் பண்ணால் எதுலேயுமே மவுண்ட் பண்ணாமல் ஸ்லாஷ் எம்என்டியோட டெம்பரரி மவுண்ட் பாயிண்ட் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மவுண்டிங் டெக்னாலஜி யூஸ் டு வியூ த ஃபைல்ஸ் என்ன ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலனா கூட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட், மவுண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் உள்ள இருக்கிற ஃபைலை ஒரு ஃபோல்டர் வழியாக வியூ பண்ணி பார்க்குறது தான் மவுண்டிங் டெக்னிக். அண்ட் ஸ்லாஷ் மீடியா இட் இஸ் ஏ டெம்பரரி மவுண்ட் பாயிண்ட் ஃபோல்டர் ஃபார் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வந்து லினக்ஸ் சிஸ்டமில் போடுறீங்க அப்படின்னா அதை ஸ்லாஷ் மீடியாங்கிற ஃபோல்டரில் போட்டிங்கன்னா காட்டும். சிடி டிவியூட இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் ஸ்லாஷ் மீடியா உள்ள போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். விண்டோஸ் மாதிரி நீங்கள் வெளியில் காட்டாது அப்படின்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக காட்டும், பட் லினக்ஸோட ஆர்கிடெக்சர் வேறு இல்லையா. ஸோ அதனால ஸ்லாஷ் மீடியாவில் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே கமாண்ட் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். கிராஃபிக்கல் மோட் அதுனா அது வேறு மாதிரி வரும். ஸ்லாஷ் டிஎம்பி திஸ் ஃபோல்டர்ஸ் யூஸ் டு ஸ்டோர் டெம்பரரி சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் த ஃபைல்ஸ் பை எவ்ரி 30 days. எஸ், டெம்பரரி ஃபோல்டர் சிஸ்டம் ஒரு டெம்பரரி ஃபோல்டர், அது என்னென்ன டெம்பரரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுதோ எல்லாமே இங்கே சேவ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு 30 days போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லாஷ் எல்ஐபி திஸ் ஃபோல்டர் கண்டென்ட்ஸ் ப்ராசஸ் இனிஷியேட்டர் ஃபைல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிவைஸ் டிரைவர்ஸ். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விண்டோஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் உள்ள இருக்கிற டிவைஸஸ் எல்லாமே பக்காக ஒர்க் ஆகும். அது எதர் கிராஃபிக் டிரைவர் ஆர் நெட்ஒர்க் டிரைவர் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ மதர் போர்டில் உங்களுக்கு வந்துட்டு சிடி கொடுத்துருப்பாங்க. மதர் போர்டில் லினக்ஸுக்கும் இருக்கும் விண்டோஸுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லை மேக்ஸிமம் லினக்ஸ்லேயே உள்ள இன்பில்டாகவே டிரைவர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த எல்ஐபி ஃபோல்டர் உள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஸ்லாஷ் வேர் திஸ் ஃபோல்டர் கண்டென்ட்ஸ் வேரியபிள் ஃபைல்ஸ் அண்ட் சிஸ்டம் லாக்வெல்ஸ். எஸ், நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸோ இல்லை சர்வீஸோவர்னு ஒன்று தான் அண்ட் சிஸ்டமில் ஏதாவது ப்ராசஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லாகை செக் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கோ டு ஸ்லாஷ் வேர். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான உள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து லினக்ஸில் இருக்கிற டைரக்டரி ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு டைரக்டரிக்கும் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லினக்ஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம வந்து இப்போது லினக்ஸை வந்து கமாண்ட் லைன் மூலிமா எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னடா கமாண்ட் லைன் போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ கவனிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் வந்துட்டு லினக்ஸை கமாண்ட் லைன் மூலிமா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த லினக்ஸ் விஷயம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்க்கும்போது க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை நான் டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ நான் ரூட்டில் போய் லாகின் ஆகிறேன்.
on screen, desktop. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் போங்க, சிஸ்டம் டூல் செலக்ட் பண்ணுங்கள், அதில் டெர்மினலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டெர்மினல். ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரி, இப்போது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்க, ஜாஸ்தியும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது அதை வந்து கமாண்ட் லைனில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, இது சிஸ்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ நேம் ஸ்பேஸ் ஹைஃபன் ஏ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, சிஸ்டத்தோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன சிஸ்டம், என்ன ஹோஸ்ட் நேம், என்ன கர்னல் வெர்ஷன், இது 64-bit 32-bit எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்னோடய இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டே அண்ட் டைம் செக் பண்ணோம் அப்படின்னா, கேன் ஸ்பே டிஏடிஇ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ டென் டைம் இங்கே உங்களுக்கு தெரியும். அண்டு அதில் அடிஷ்னலாக பேசிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ பிசி அப்படி டைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த கால்குலேட்டர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். தென் யூ கேன் டைப் டூ ப்ளஸ் டூ டென்டா சம் வேல்யூஸ் மைனஸ் சம் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைல் க்ரியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த டெர்மினலில் எந்த டைரக்டரி உள்ள இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிடபிள்யூடி அதை கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா, ஸோ எந்த டைரக்டரியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த டைரக்டரி உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, இல்லை பொதுவாகவே டைரக்டரி உள்ள இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, எல்எஸ் லிஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட், மியூசிக், பிக்சர்ஸ், பப்ளிக் டெம்ப்ளேட்ஸ், வீடியோஸ் இப்படிங்கிற ஃபோல்டர்ஸ் இருக்குது. எப்படி நான் ஃபோல்டர் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபோல்டர்ஸ் வந்துட்டு, ஸோ பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல் ஃபைல்ஸாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புங்கிற ஃபோல்டரில் போகணும் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிடி சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து சிடி கொடுத்து டெஸ்க்டாப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். ஸோ இப்போது பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னா /root/desktop இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணலாம். டச் கமாண்ட் யூஸ் பண்ணி எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜெட் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்கல் எடிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கேட் எடிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஐ எடிட்டர் இருக்குது. ஸோ இந்த எடிட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ண அப்படின்னா, ரெண்டு சொன்ன மாதிரி டச் கமாண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணால், TOUCH கொடுத்து நியூ அப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு புது ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இந்த பாருங்க, இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கேன், இங்கே நம்ம கமாண்டை கொடுத்த உடனே இந்த பக்கம் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமாண்டை இதை வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி கிராஃபிக் எடிட்டரில் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கிராஃபிக் எடிட்டரில் ஓப்பன் ஆகும். ஜி எடிட்டில் அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், வெல்கம் வெல்கம் டு த பயிலங்கம் செஷன் அப்படி கொடுத்துருக்கீங்க. ஆஸ் யூ நோட் பேட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கமாண்ட் மூலயமா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை வந்து கிராஃபிக்கல் எடிட்டர் மூலியமாக ஓப்பன் பண்ணி உள்ளே நான் சில இன்ஃபர்மேஷனை கொடுத்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நான் அதை கமாண்டில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேட் கொடுத்து நியூ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். சரி, அப்போ நான் கமாண்ட் வேணும் உள்ளே எதுவும் கொடுக்க முடியாதா? அஃப்கோர்ஸ் அதையும் நீங்கள் கேட் வழியாகவே கொடுக்கலாம். CAT கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து :// நியூ அப்படி கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இட் இஸ் ரெடி டு கேப்சர் த இன்ஃபர்மேஷன். இப்போது என்ன டைப் பண்ணலாம், ஐஎம்
அப்படி கொடுத்து என்டர் அடிச்சு இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிருக்கும். எப்படி செக் பண்ணாலும் திரும்ப கேட் நியூ கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு த பயலகம் செஷன், ஐ எம் லிசனிங் த லினக்ஸ் வீடியோ செஷன். ஸோ அப்படிங்கிற கண்டென்ட் நம்ம வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேட் மூலிமா அடிஷ்னலாக ஒரு லைனை ஆட் பண்ணியிருக்கோமே தவிர்த்து மேலே இருந்த லைன் நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கேட்டில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரி இது எப்படி கமாண்டில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு விஐ யூஸ் பண்ணலாம். விஐ கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனி நியூ அப்படின்னு கொடுத்தோடனே இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஐ ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு. ஸோ உள்ளே எதுவும் எடிட் பண்ண போகிறீங்க இல்லையா, அப்போ இன்சர்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாட்டனை பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக டேப் பண்ணி ஃபைலகம் எந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸ்பேஸ் கொடுத்து வீடியோ செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற லைனை நீங்கள் வந்து எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதை எடிட் பண்ணிட்டேன் இது போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி என்ன நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க இதுக்கு மேலே எடிட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கோலன் டபுள்யூ கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் வெளியில் போகிறது எப்படி அப்படின்னா திரும்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு க்யூ கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டிவ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அது இது அந்த செஷனை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் திரும்ப வந்து கேட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது சேஞ்ச் ஆகிருக்கும். யா ஸோ வெல்கம் டு த பயலகம் வீடியோ செஷன், ஐ எம் லிசனிங் த லினக்ஸ் வீடியோ செஷன் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணி எது எது வழியாக நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து பேசிக் தான், இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வி எடிட்டரில் எப்படி லைன்ஸை காப்பி பண்ணுறது, அதுக்கப்புறம் கலர்ஸ்லாம் எப்படி கொண்டு வரலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கீப் சர்ச்சிங் இன் இன்டர்நெட். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். பிளாக்ஸையும் செக் பண்ணுங்கள் எங்கள் பிளாக்ஸில். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஃபைலை பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம ஃபோல்டரை பற்றி பார்க்கலாம். ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ நான் இதை கிளியர் கொடுத்துறேன். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகிறேன். அது கமாண்ட் மேக் டைரக்டரி பயிலகம் எங்கே க்ரியேட் பண்ணுங்க, டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறது. அது பயிலகம்ங்கிற ஃபோல்டர் வந்து கிளியர் ஓப்பன் ஆகிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை. சரி இப்போ நான் அந்த பயிலகத்துக்குள்ளே போகிறேன். சிடி பைலகம் அப்படிங்கிறது போகிறேன். ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி போகிறோம், ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நான் பாருங்கள் ஸ்லாஷ் உள்ள ரூட்டுங்கிற ஃபோல்டர் உள்ள, அது உள்ளே இருக்கிற டெஸ்க்டாப்புங்கிற ஃபோல்டர் உள்ள, அது உள்ளே இருக்கிற பயிலகம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் தான் நான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், விஐ ஃபைல் எடிட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். விஐ பயிலகம் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். இன்சர்ட் கொடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபைல் கொடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சேவ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் குயிட் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், சேவ் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக குயிட் ஆக போகிறேன். எப்படின்னா எஸ்கேப் பட்டன் கோலன் டபுள்யூ கூடவே குயிட்டு எஸ்க்ளமேட்டரி இப்போ கொடுத்தேன் அப்படின்னா அந்த இது அப்படியே சேவாக இருக்கும். எப்படி செக் பண்ணுறது, கேட் பயிலகம். இப்போ நீங்கள் வந்து இந்த நே ஃபைல் நேம் பெருசாக இருக்கா, ஒவ்வொரு தடவை டைப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லைன் டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். டேப் பட்டன் டிஏபி அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நான் திரும்ப பண்ணுறேன். ஸோ பிஏஒய் கொடுத்துட்டு டேப் கொடுக்குறேன், ஃபில் ஆகிடுச்சு. ஓகே ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு காட்டும். திஸ் இஸ் த டெஸ்ட் ஃபைல் க்ரியேட்டிங் இன்சைட் த பயிலகம் ஃபோல்டர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டச் கமெண்ட் யூஸ் பண்ணல, விஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை நான் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அதை கேட் மூலயமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போது திரும்ப அந்த கமெண்டை விஐயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு
இதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு தேவையில்லாத லைன் சிஸ்டமாக ஆட் பண்ணுறேன், சம்திங் தேவையில்லாத ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இன்சர்ட் கொடுத்து எஸ்கேப் கொடுங்க, கோலன் கொடுங்க, க்யூ வெறும் ரைட் கொடுக்காமல் வெறும் க்யூ மட்டும் கொடுத்து எஸ்கலேமேட்டர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆயிருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக அந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதை பார்த்தோம், ஃபைலை எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் டெஸ்க் டாப்பில் இங்கே பாருங்கள், இப்போ நான் எங்கே இருக்கேன், பிடபிள்யூடி கொடுத்தாக்க ரூட் டெஸ்க்டாப் பைலகம்ல இருக்கேன். இப்போ டெஸ்க் டாப்பில் இருக்க நியூ அப்படிங்கிற ஃபைலை நான் இந்த பைலகம்ங்கிற ஃபோல்டர் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். சிபி கிளியர் கொடுத்துக்கிறேன், கிளியர் சிபி காப்பி கமாண்டு. எங்கே இருக்குது இந்த நியூ ஃபைலு? ஸ்லாஷ் உள்ள ரூட் உள்ள டெஸ்க் டாப் உள்ள நியூ அப்படிங்கிற ஃபைலை எங்கே நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ஸ்லாஷ் உள்ள ரூட் உள்ள டெஸ்க் 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 டாப் உள்ள ஃபைலகம் உள்ள நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஃபைலகம் உள்ள தான் இருக்கோம். இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்தா நியூங்கிற ஃபைல் தெரியணும். எஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிடி யா. ஸோ க்ரியேட் பண்ண ஃபைல் பக்காவாக நமக்கு உள்ளே வந்து காப்பி ஆகிருக்கு. சரி, இப்போது வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். அந்த டெஸ்க்டாப்பில் வந்து பேக் போகிறது எப்படி? கமாண்டில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டீங்க, பேக் போகிறது எப்படி அப்படின்னா சிடி ஸ்பேஸ் கொடுத்து டாட் டாட் கொடுத்தீங்கன்னா பேக் வரும். ஸோ இப்போ செக் பண்ணுங்கள், பிடபிள்யூடி கொடுத்தீங்கன்னா ரூட் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு டேரக்டரி க்ரியேட் பண்ண போகிறேன், மேக் டேரக்டரி பைலகம் டூ அப்படிங்கிற ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். எல்எஸ் கொடுத்தாக்க நியூ நியூ பைலகம் பைலகம் டூ அப்படின்னு சொல்லி காமிக்குது. நியூ ஏன்னா ஓப்பனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி காட்டுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போது நியூங்கிற ஃபைலை கட் பண்ணி நான் பைலகத்துக்கு பைலகம் டூவில் கொண்டு போக போகிறேன். ஸோ சிபிக்கு பதிலாக எம்வி மூவ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுங்க, ஸ்லாஷ் ரூட் கொடுங்க, அப்புறம் டெஸ்க் டாப் கொடுங்க, அப்புறம் நியூ அப்படிங்கிறது கொடுங்க. இந்த இடத்துல ஸ்லாஷ் ரூட் டெஸ்க் டாப் டூ என்டர். ஸோ பார்த்தீங்களா, அந்த ஃபைல் வந்து ஹைட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் அங்கே வந்துட்டு மூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செக் பண்ணிடலாம், இப்போ சிடி பைலகம் டாப் கொடுத்தீங்கன்னா பைலகம் மட்டும் ஃபில் ஆகுது பாருங்கள், டூ கொடுத்தீங்கன்னா கலெக்ட் ஆகிடும், கிளக் எல்எஸ். ஸோ அந்த ஃபைல் வந்து இப்போ இங்கே வந்து மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் திரும்ப பேக் வரேன், வெளியில் போகிறேன், பைலகம் உள்ள போகிறேன், எல்எஸ் கொடுக்குறேன், நியூ இருக்கு. இந்த ஃபைலை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்தா போதும், நியூ ரிமூவ் ரெகுலர் ஃபைல் எஸ். இப்போ அந்த ஃபைல் போய் டெலிட் ஆகிடுச்சு. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா பைலகம் இன்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ திரும்ப நான் பேக் வரேன், ஸோ கிளியர் கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபோல்டரை வந்துட்டு காப்பி பண்ண போகிறேன். இப்போ நம்ம பயன்படுத்தும் சிபி கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து ஃபைலை தானே க்ரியேட் பண்ணி, இப்போ ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அப்படின்னா சிபி கொடுங்க, ஹைஃபன் ஆர் கொடுங்க. இப்போது வந்து பைலகம் அப்படிங்கிற ஃபோல்டரை பைலகம் த்ரீ அப்படின்னு காப்பி பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஃபைலை இதுக்கு கூட க்ரியேட் பண்ணவே இல்லை, பைலகம் த்ரீ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ண போகிறேன், என்டர். ஸோ அந்த ஃபோல்டர் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு, பைலகம் இன்ஃபோ. இப்போ ஃபைலகம் டூலையும் ஒரு ஃபைல் இருக்கும், செக் பண்ணிடலாம். சிடி ஃபைலகம் டூ உள்ளே போனீங்கன்னா நியூ இருக்கு, சிடி ஸ்பேஸ் டாட் டாட் சிடி ஃபைலகம் ஃபைலகம் இன்ஃபோ. ஸோ இப்போ ஃபைலகம் தான், ஃபைலகம் த்ரீக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஏன் கால் பண்ண அப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ நான் ஃபோல்டர் எப்படி டெலிட் பண்ணுறது, ஃபைலை பார்த்தோம், ஆர்எம் கொடுத்து பார்த்தோம், ஃபைல் எப்படி ஃபோல்டர் எப்படி டெலிட் பண்ணுறதுங்கிறதான் நான் இப்போ கடப்பேன்.
ஸோ அதுக்கு ஆர்எம் ஹைஃபன் ஆர் த்ரீ. ஸோ இப்போ டிசன்ட் இன்டூ டைரக்டரி ஒய் கொடுத்தீங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் உள்ளே இருக்க ஃபைலையும் கேட்குது எஸ். ரிமூவ் டைரக்டரி அப்படின்னு கேட்குது எஸ். இப்போது அந்த ஃபைலுக்கு டைரக்டரி வந்துட்டு டெலிட் ஆகிடுச்சு வித் கன்ஃபர்மேஷனோட. ஸோ இப்போ நீங்கள் வித்தவுட் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கீப் செக்கிங் ஆன் அவர் பிளாக்ஸ். ஸோ கண்டிப்பாக இதுக்கான இன்ஃபர்மேஷன் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, ஃபோல்டர் ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கீங்க, அண்ட் வந்துட்டு டேட் அண்ட் டைம் கொடுத்தீங்க. கேலண்டர் முதல்ல எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். சிஏஎல் அப்படி கொடுத்தீங்கன்னா கேன் கெட் த கரண்ட் மந்த் கேலண்டர். அண்ட் சிஏஎல் ஸ்பேஸ் கொடுத்து ஹைஃபன் த்ரீ அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதாவது கரண்ட் மந்த்துக்கு முன்னாடி கரண்ட் மந்த்துக்கு அடுத்த மந்த் அந்த கேலண்டர் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணலாம். அண்ட் ஐம் ஜஸ்ட் திங்கிங் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா. ஃபோல்டரில் நம்ம வந்து விஐ பார்த்துருக்கோம், ஜெட்ரேட் பார்த்துருக்கோம், அண்ட் ஃபைல் ஆப்ரேஷன்ஸும் காப்பி பண்ணோம், மூவ் பண்ணோம், ஃபோல்டர் ரிமூவ் பண்ணோம். ஓகே ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம ஓர்வி பார்க்கலாமா என்னென்ன பார்த்துருக்கோன்னு. அண்ட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டைரக்டரி க்ரியேஷன்ஸ் காப்பி மூவ் அண்ட் டெலீட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. ஃபைலில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறது டெலீட் பண்ணுறது பார்த்துருக்கீங்க. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் கேட் விஐ அண்ட் ஜெட்ரேட் பார்த்துருக்கீங்க. கேலண்டர் எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. பேசிக் கால்குலேட்டர் எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வெரி சூன் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.